நான் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வெறித்தனமான ரசிகர். நான் மட்டுமில்ல, என்னுடைய அப்பா தாத்தா எல்லாருமே தலைவரோட ஃபேன்ஸ் தான். இந்த ஜெயிலர் படத்தோட நடிகர்கள் பேர் அது வரைக்குள்ளே நமக்கு தெரிஞ்சு போட்டு படத்தோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு. மெகா ஹிட் பிளாக் பஸ்டரா வந்து படம் வந்து அமைஞ்சது, சரிங்களா? அதே போல சில விடயங்கள், அது என்ன துறையா இருந்தாலும் நம்ம இன்புட்டை வச்சு நம்மளுடைய அவுட்புட்டை வந்து தெரிஞ்சிக்கலாம். அது நடக்க முதலே அப்படித்தான் இந்த பிக் பாஸ் ஹைட் தமிழோட போட்டியாளர்களோட பேரு வருகின்ற அப்டேட்டு. அதை பார்க்கக்குள்ள இந்த பிக் பாஸ் ஹைட் தமிழ் வந்து கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான் அப்படி என்பது தெரிகின்றது. சரி, இன்றும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வந்திருக்கு. நேற்று ஒரு லிஸ்ட் வந்து போட்டிருந்தேன், அதோட சேர்த்து இந்த பேர்களை வந்து பார்க்கலாம். இவங்க தொடர்பான என்னுடைய கருத்து, என்னுடைய ஒப்பீனியன், நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டனிஷ் டாக், டனிஷ் வாய்ஸ் என்னுடைய ரெண்டாவது மூணாவது சேனல், அதுலயும் தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட் வந்து ஒன்றிருக்கு. முடிஞ்ச அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேத்து சொன்ன லிஸ்டோட அதை சொல்லி போட்டு இன்று வந்து புதிய நேமை வந்து நம்ம பார்க்கலாம். தீபக் அவர்கள், விஜய் டிவியோட ஒரு சூப்பர் ஸ்டார் தீபக் அவர்கள். அப்புறம் நக்ஷத்திரா நாகேஷ் அவங்க. அப்புறம் காவியா அறிவு அப்படின்ற ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர். அப்புறம் சாலின் ஷோயா, டிடிஎஃப் வாசன். அப்புறம் பிரியங்கா அப்படின்ற பாடி பில்டர். அப்புறம் ராமர் அவர்கள், விஜய் டிவியோட ராமர் அவர்கள். அப்புறம் வந்து தர்ஷன், குக்கு வித் கோமாளி தர்ஷன் அவர்கள். அப்புறம் குக்கு வித் கோமாளி சக்தி அவர்கள், அம்மு அபிராமி அவர்கள். இந்த சீசன்ல இருக்கிற குக்கு வித் கோமாளி சுஜித்ரா அவர்கள். அப்புறம் ரோசன் ஏ அப்படின்ற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர். அப்புறம் ஸ்ரீநிதி அவர்கள். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்த மூணு பேர், சரிங்களா? அதுல முதலாவது பேர் வந்து அஸ்வின் அவர்கள். அஸ்வின் அவர்களுக்கு குக்கு வித் கோமாளி வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ இமேஜ் குடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு இன்டர்வியூல ஒரு அவருடைய ஸ்பீச் வந்து ஒரு டொரல் மெட்டீரியல் மாதிரி என்ன சொல்லலாம், இருந்த இடம் தெரியாம போயிட்டார் அப்படின்னு கூட சொல்லணும். இப்ப அவர் திரும்ப இன்னொரு ரியாலிட்டி ஷோக்கு வர இருக்கின்றார் அப்படி என்பது வந்திருக்கின்ற தகவல், சரிங்களா? அடுத்தது இன்னொருத்தங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபரினா அவர்கள். சோ இவங்களும் வந்து விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க, வில்லியா பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய நடிப்புக்கு இவங்களுக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ் ஒன்றிருக்கு. பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய டேஸ்ட் வந்து ஹீரோயினை விட வில்லியா நடிக்கிறவங்களை பிடிக்கும். ஏன்னா ஒரு வில்லன் கேரக்டர் தான் இன்னொருத்தங்களை ஹீரோவா வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு வில்லன் வந்து டம்மியா இருந்தா அந்த ஹீரோ எடுபடாது. சோ ஒரு வில்லன் வந்து பவர்ஃபுல்லா அவங்களுடைய கேரக்டர் காமிச்சாதான் அங்க ஹீரோவை வந்து உருவாக முடியும். அப்ப அந்த ரீதியில இவங்க தான் அந்த ஷோவோட மெயின் ஹீரோயினி, சரிங்களா? ஓகே, சரி, ஃபரினா அவர்கள். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜா அப்படின்ற பாடி பில்டர். சோ இவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா சோசியல் மீடியால ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவருடைய பேர் வந்துச்சு. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பார் அப்படின்னு. சரி, இப்ப இந்த மூணு பேர்ல என்னுடைய ஒப்பீனியனை வந்து நான் சொல்றேன். அஸ்வின் அவர்கள் வந்து ஒரு ஷோ, ஒரு படத்தோட ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு சொல்லியிருப்பாரு, டைரக்டர் கதை சொல்லக்குள்ள கேட்டுட்டு தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது வந்து இவருக்கு வந்து திமிரு அப்படின்ற மாதிரி அந்த டொரலா வந்து பேசப்பட்டது வச்சு செஞ்சாங்க, சரிங்களா? அப்போ அந்த சிச்சுவேஷன்லாம் எனக்கு வந்து ஓகே, என்னப்பா இவ்வளவு திமிரா, அது கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. ஆனா கமல்ஹாசன் அவர்கள் வந்து சீசன் 7 ஒரு அப்பாவி இனிமேல் தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போறாரு, பிரதீப் பண்டனி அப்படின்ற ஒரு 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 பாவமும் பண்ணாத ஒரு நபர், அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, சொத்து பத்தி எதுவுமே இல்ல, இனிமேல் தான் அந்த மனுஷனோட வாழ்க்கை ஆரம்பிக்க இருக்கு. அப்ப அவர் வந்து எந்த குற்றமே பண்ணலன்றது லைவ்ல அப்படியே இருக்குது. மாயா அண்ட் மாயாவோட கூட்டம், அந்த நெப்போட்டிசம், ஃபேவரிசம், குரூப்பிசம், கேங்ஸ் வந்து இந்த அப்பாவி, இந்த அப்பாவிக்கு பண்ண ஒரு திட்டம். அப்ப அதை கோஸ்ட் பண்ண வந்த கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்கு ஒரு சேவை ஒண்ணு செஞ்சாரு, ஒவ்வொரு வீக்கெண்டுமே சேவை தான் செஞ்சாரு. அப்ப அது அநியாயம் பண்ணாரு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண தப்பு. பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டை கொடுத்து உமன் விடயத்தில் இவர் சரியில்லை, சேவ் இல்லைன்னு சொல்லி வெளியில அனுப்பினார். ஆனா அது அது அப்படி பண்ண கமல்ஹாசன் அவர்களை சில கூட்டம், அத இந்த அஸ்வின் அவர்களை இப்ப கூட அந்த டைம்லயும் சரி இப்பயும் சரி
ஒரு இவர் வந்து இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு போட்டு அவரோட இமேஜை காலி பண்ண ஒரு கூட்டம், கமல்ஹாசன் அவர்கள் பண்ண விடயத்தை அது 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 எப்பயோ முடிஞ்சிட்டே அப்படின்னு பண்றது, கமல்ஹாசன் அவர்களுக்கு சொம்பு தூக்குறது. அதாவது அவர் லெஜெண்டுப்பா, என்னதான் இருந்தாலும் அவர் லெஜெண்டுப்பா. ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுனா அழிச்சவர் லெஜெண்ட்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த அந்த ஒரு வேற்றுமை இருக்குல்ல. அஸ்வின்னா அது பண்ணது தப்பு அப்படித்தான் பண்ணுவோம், ஆனா இங்க ஒருத்தர் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிருக்காரு, அதை வந்து சில பேர் கண்ணும் காண மாட்டாங்க, அப்ப கூட பேச மாட்டாங்க, சில பேர் அப்ப பேசியிருந்தாலும் அது ஏதோ நடந்துச்சு அப்படின்னு பண்றாங்கல்ல. சோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு வந்து இப்ப அஸ்வின் அப்படி ஒரு பேசினது ஒரு பெருசா இதா கூட அது திமிழ்ல பேசினாரா என்னன்னு தெரியல. பட் இங்க கமல்ஹாசன் அவர்களை கேள்வி கேட்க பல பேருக்கு, இப்ப அஸ்வினை தொடர் பண்ண பல பேருக்கு அந்த ஒரு கெத்தா இல்ல ஒரு இது ஒன்று இல்லைல்ல. அப்ப ஆனா இங்க அஸ்வினை மட்டுமே செய்வாங்கல்ல, அப்ப அந்த வேறுபாடு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு என்னோட மனநில மாறி இருக்கு, அஸ்வின் அவர்கள் மேல எந்த இதுவுமே வந்து எனக்கு இல்லை. சரிங்களா, கண்டிப்பா பிக்பாஸ்ன்றது பல பேரோட வாழ்க்கையை வந்து மாத்தி இருக்கு. கவின் அவர்கள் பிக்பாஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் சினிமாக்குள்ள லிப்டில் ஏறி டடவா வரம் வந்தாரு. ஸோ அது போல அஸ்வின் அவர்களுக்கும் நல்ல ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு பிக்பாஸ் தமிழுக்குள்ள அவர் வரும் பட்சத்தில். அவருடைய இமேஜை வந்து திரும்பவும் குக் வித் கோமாளியில அவருக்கு ஒரு ஹீரோ இமேஜ் கிடைச்ச மாதிரி மாத்த சான்சஸ் நல்ல சான்ஸா அமையும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. பட் வட்டவா அவங்க நடந்துக்கிற முறை, அந்த 100 நாட்கள் அவங்க நடந்துக்கிற முறையை வச்சுதான் இருக்கு. ஃபரினா அவர்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி அவங்க ஜஸ்ட் லைக் தட்னு ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி என்பதான் என்னுடைய இது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அந்த சீரியல் அவங்க நடிக்கிறதுல நிறைய பேர் வந்து அவங்கள அதை வச்சு தொடர் பண்றது, அவங்கள ரசிக்க ஒரு கூட்டம் இருக்கு, தொடர் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. பட் அதை அவங்க ரசிச்சாங்க அப்படின்னு தான் நினைக்கணும், நல்லா கதறிங்கிறான் அப்படின்னு அவங்க வச்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ரியல்லையே இவ்வளவு ஹேட்டர்ஸ் இவ்வளவு நெகட்டிவிட்டியை பார்த்தவங்க பிக் பாஸ்ல ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போட்டு கலக்குவாங்க அப்படி என்பது என்னுடைய இது. சரிங்களா, அண்ட் அடுத்தது ராஜா பாடி பில்டர் அப்படின்றவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தேன். இன்னும் இவர் கன்ஃபார்ம்டா இல்லையான்னு கூட தெரியாது. ஆரி அவர்களுக்கும் இவரோட ஸ்பீச்சும் ரெண்டு ஸ்பீச்சையும் போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஆரி அப்படின்ற மாதிரி எல்லாம் 2-3 வீடியோக்கள் பார்த்தேன், பெருசாக வியூ போயில்லை, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓகே, எனக்கு இவரை பற்றி தெரியாதபடியா எப்படி இவர் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து லிஸ்ட் மக்களே. இதோட ஒரு கடைசியான ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த வாட்டி பிக் பாஸ் டீம் வந்து சீசன் 3 சீசன் 4 போல, இப்போ சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா கவின், தர்ஷன், சாண்டி, முகின், சேரன் சார், அப்புறம் வந்து சரவணன், இப்படி நிறைய பேர் நிறைய பிரபலங்கள் வந்தாங்க. அங்கே வனிதா அவர்கள், அப்புறம் மதுமிதா அவர்கள், ஷெரின் அவர்கள், சாக்ஷி அவர்கள், லாஸ்லி அவர்கள், அப்ராமி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் வந்தாங்க. சீசன் 4லையும் வந்து பாத்தீங்கன்னா ஆரி அவர்கள், ரியோ அவர்கள், அர்ச்சனா அவர்கள், அர்ச்சனா மேம் அவர்கள், அனிதா அவர்கள், சனம் ஷெட்டி மேம் அவர்கள், இப்படி நிறைய பிரபலங்கள், பாலாஜி முருகதாஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. அதே போலதான் இந்த வாட்டியும் பிக் பாஸ் தமிழ்ல பிரபலங்கள், தெரிந்த முகங்கள், பெரிய திரை, சின்ன திரை, அப்புறம் யூடியூப்ல இருக்கிற பிரபலங்கள், மாடலிங்ல இருக்கிற பிரபலங்கள், இப்படியான நபர்கள் அதிகமா வருவார்கள் அப்படி என்பதுதான். ஒரு 22-23 பேர்ல 70-75% வந்து இப்படிதான் இருப்பார்கள் அப்படி என்பது கிடைக்கப்பட்ட தகவல். எனக்கு இதுவும் ஹாப்பி தான். சரிங்களா, ஒரு தரமான ஒரு 100 டேஸ் ஃபைட்டர், ஒரு என்டர்டெயின்மெண்ட ரசிக்கலாம் அப்படி என்பதுதான் இதை வந்து பார்க்கக்குள்ள எனக்கு வந்து தோணுது. பட் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இப்ப வர்ற பேர்கள் எல்லாம் அப்டேட் தான். சில பேர்கிட்ட கால் போயிருக்கு, சில பேர் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க, சில பேர் வந்து முடிவுகள் பிறகு சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இந்த சொன்ன பேர்கள் கண்டிப்பா ஒரு 30-40% பேர்கள் வருவார்கள், 100% வருவார்கள் அப்படி என்பதை நானும் இல்லை யாருமே வந்து சொல்லல. சரிங்களா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.